கரும்பு தின்ன கூலியா சொல்லுங்க பாப்போம் கணக்கு பயிற்சியை யாருக்கு தான் பிடிக்காது இந்த பயிற்சி கணக்கு சி கே டுவல் இணையதளத்துல இருந்து அவங்களோட ஐந்தாவது பயிற்சி கணக்கா வந்திருக்குது இந்த கணக்க இப்ப நாம தீத்து பாப்போமா சரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்து ஏழுல ஏபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியியல் தேர்வோட மதிப்பெண்கள் சாதாரணமா விநியோகிக்கப்படல மீன் அதாவது அதன் சராசரி இரண்டு புள்ளி எட்டு மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற திட்ட விளக்கம் ஒன்று மூன்று நான்கு சரியா இங்க இருக்கக்கூடிய இசட் ஸ்கோர் அதாவது இசட் மதிப்பீடுனா என்ன தெரியுமா இசட் மதிப்பீடு அப்படிங்கிறது சராசரியில இருந்து எத்தனை திட்ட விலக்கல் அப்படிங்கிறது அப்ப ஐந்து மதிப்பெண் கொண்ட தேர்வுக்கு தொடர்பான மேலும் தோராயமான இசட் மதிப்பீடு என்ன இதத்தான் அவங்க கேள்விய கேட்டிருக்காங்க இந்த கணக்க பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நேர்மறையான கணக்கா தான் தெரியுது இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது சராசரியில இருந்து ஐந்து திட்ட என்ன தான் நாம இங்க ஐந்து கழித்தல் இரண்டு புள்ளி எட்டு அப்படின்னு எழுதுனா சரியா இருக்குமா ஆமா அது சரியா தான் இருக்கும் நம்மளோட சராசரி இரண்டு புள்ளி எட்டு இல்லையா அதனா இங்க எடுத்து எழுதுறேன் சராசரி இரண்டு புள்ளி எட்டு அதத்தான் அவங்களே கொடுத்திருக்காங்களே அப்புறம் என்ன அப்ப ஐந்து கழித்தல் இரண்டு புள்ளி எட்டு சமம் என்ன வரும் ஆ சரியா சொன்னீங்க நம்மளோட சராசரி மேல இருக்குது இது திட்ட விளக்கல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நாம இத திட்ட விளக்கல் மூலமா கூட வகுக்க முடியும் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மூலியமா வகுக்க முடியும்னு சொல்றேன் அப்படின்னா அது என்ன

ஒன்று புள்ளி ஆறு நான்கு இங்க நாம ஐந்து மதிப்பெண் இருக்கும்போது நாம சராசரியில இருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இது உங்களுக்கு புள்ளியியல் பற்றின ஒரு தெளிவை கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்தது நாம அத திட்ட விளக்கல் கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா ஐந்து மதிப்பெண் அப்படிங்கிற இருந்து எத்தனை திட்ட விளக்கல் இருக்கும் அப்படிங்கறதோட விட அது ஒன்று புள்ளி ஆறு நான்கு நாம இங்க ஈய தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே normal. அப்படின்னு கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா நாம எப்பவுமே இசட் மதிப்ப சாதாரணமான பங்கீட்டுல தானே உபயோகிச்சு பழக்கப்பட்டு இப்போ இசட் ஸ்கோர் அப்படின்னா என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சராசரியில இருந்து எவ்வளவு திட்ட விளக்கத்துல நாம இருக்கோம் தான் இந்த இசட் ஸ்கோர் அது எந்த பங்கீடா இருந்தாலும் பொருந்தும் சரி கண்டிப்பா சரியான விடை கிடையாது இல்லையா இயல்பற்ற பங்கீட்டுக்கும் நாம பயன்படுத்தலாம் அப்படின்னா விடை சி தான் இதுதான் சரியான விடை இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பார்த்துட்டா நமக்கு இது சுலபமா புரிஞ்சிடும் அடுத்த கணக்குக்கு போகலாமா சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோட உயரமானது தோராயமா இயல் பங்கீடா இருக்குது இயல் பங்கீடு அப்படிங்கறத ஆங்கிலத்துல நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க உயரத்தோட சராசரியானது நூற்று நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்கள் அதனா இங்க எழுதிக்கிறேன் சராசரி சமம் நூற்று நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்கள் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லப்படுற திட்ட விளக்கம் ஏழு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர்கள் தோராயமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாம் வகுப்பு சிறுவன் நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டரை விட உயரமானதா இருக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்னன்னு கேக்குறாங்க நாம நம்மளோட முந்தைய கணக்குகள்ல செஞ்ச மாதிரியே பங்கிட்ட இங்க வரைய போறோம் வாங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மொத்த இடத்தையும் நாம பயன்படுத்திக்கலாம் இப்ப இதுதான் நம்மளோட பங்கீடு இங்க இதோட சராசரி நூற்று நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க நம்மகிட்ட அவங்க நம்மகிட்ட நூற்று ஐம்பத்து ஏழு புள்ளி ஏழ விட உயரமானவன் அப்படின்னும் கேட்டு இருக்காங்க அப்படின்னா நாம மேல் நோக்கி போகலாம் அப்படின்னா சராசரிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு திட்ட விளக்கம் இங்க இருக்கு நாம இங்க இருந்து ஏழு புள்ளி ஒன்று அதிகரிச்சு இருக்கோம் அப்படின்னா இது ஏழு புள்ளி ஒன்று அப்ப நூற்று நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து கூட்டல் ஏழு புள்ளி ஒன்று என்ன வரும் ஆ நூற்று ஐம்பது புள்ளி ஆறுன்னு கிடைக்கும் இது ஒரு திட்ட விளக்கம் நாம அடுத்த திட்ட விளக்கத்துக்கு இதே மாதிரி போனா இன்னொரு ஏழு புள்ளி ஒன்றுக்கு நாம போகணும் அப்ப நூற்று ஐம்பது புள்ளி ஆறு கூட்டல் ஏழு புள்ளி ஒன்று என்ன நூற்று ஐம்பத்து ஏழு ஏழு புள்ளி இதோ அவங்க கேட்ட அந்த எண் அப்படியே வந்திருக்கு நூற்று ஐம்பத்து ஏழு புள்ளி ஏழை விட உயரமானவனா இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இதோ இந்த விழக்கூடிய பரப்புல தான் நம்மளோட நிகழ்த்தகவு இருக்குது இல்லனா சராசரியில இருந்து இரண்டு திட்ட விளக்கத்தை விட அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் இங்க இத நம்மளால என்ன முடியாது இல்லையா சரி இங்க நாம எம்பிரிக்கல் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இடது பக்கம் பார்த்தா ஒரு திட்ட விளக்கம் இரண்டு திட்ட விளக்கம் நமக்கு இந்த மொத்த பரப்பு என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா இந்த நிறம் வேணாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு நான் வேற நிறத்தை எடுத்துக்கிறேன் நமக்கு இந்த பரப்பு என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும் அது இரண்டு திட்ட விளக்கம் எம்பிரிக்கல் விதி அதாவது அறுபத்தி எட்டு தொன்னூற்று ஐந்து தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு விதி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பரப்பு ஏன்னா நம்மகிட்ட இரண்டு திட்ட விளக்கம் இருக்கறதுனால தொண்ணூற்று ஐந்து சதவிகிதம் அதாவது தொண்ணூற்று ஐந்து சதவிகித பரப்பு சாதாரண பங்கீட்டுக்குள்ள இருக்குது அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த வால்பகுதி மற்றும் இங்க இருக்கக்கூடிய இந்த வால்பகுதி மீதமுள்ள சதவிகிதமான ஐந்து சதவிகிதத்த இது எடுத்துக்கும் அதாவது ஐந்து சதவிகிதம் அப்படின்னா இவை அவை எடுத்துக்கலாம் ரெண்டுமே இருக்கும் இப்ப இது ரெண்டும் சேர்த்து சதவிகிதம் அப்படின்னா அப்ப இவை ஒவ்வொன்றும் சதவிகிதம் இல்லையா இவை ஒவ்வொன்றும் சரியா இப்போ கேள்விக்கு வருவோம் ஐந்தாம் வகுப்புல சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனோட உயரம் நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டரை விட உயரமா இருப்பதன் நிகழ்த்தகவு என்ன அப்படிங்கறதுக்கான விட அது இங்க இருக்கக்கூடிய இந்த பரப்பு இல்லனா இந்த பகுதி தான் இதுக்குதான் பச்சை நிறத்தை கொடுத்திருக்கேன் எந்த நிறமா இருந்தாலும் பரவாயில்ல மஜந்த நிறமா கூட இருக்கலாம் இப்ப இந்த பகுதி அப்படின்னா நாம இதுதான் நம்மளோட விடைனை எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்மளோட கேள்விக்கான விட இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்ப நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மாணவன தோராயமா தேர்ந்தெடுக்க இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித வாய்ப்பு இருக்குது இது நம்மளுடைய சராசரி மற்றும் திட்ட விளக்கம் அப்படிங்கற பட்சத்துல இதுதான் சரியான விட என்ன இந்த கணக்கு புரிஞ்சுத மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்